அதில் வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நாம் பார்த்தலாம். ஐவருக்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் உய்யக்கொண்டேறும் குதிரை மற்றொன்று மெய்யருக்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி விழுந்திடுந்தானே. இதுதான் அந்த பாடல் வரிகள். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம திருமந்திரத்தில் திருமூலரால் கொடுக்கப்பட்ட பிராணாயாமம் அப்படின்ற தலைப்பில் வரக்கூடிய பாடலை தான் பார்க்க போகிறோம். அது அஷ்டாங்க யோகம் அப்படின்ற ஒரு தலைப்பில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. இந்த பிராணாயாமம் அப்படின்றத காற்றை கையாளக்கூடிய ஒரு கலையாக தான் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இந்த உடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 பஞ்சபூதங்கள் இருக்குது. இதில் இந்த காற்றை மட்டும் ஏன் அவங்க முக்கியத்துவப்படுத்தி ஒரு பயிற்சிக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க, அது மூலமாக என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். இப்போ பஞ்சபூதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதன்மையாக ஒரு ஆகாய தத்துவம் அப்படின்ற ஒன்று இருக்குது. அது எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய ஒன்று தான். அந்த ஆகாயத்திலிருந்து அடுத்து ஒரு இயக்கத்துக்கு, ஏன்னா அது ஒரு இருப்பு தத்துவம். ஆகாயம் அப்படின்றது எவ்வளவோ பெருசாக எவ்வளவோ நீண்டு ஆதி நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதோட அளவீடு அப்படின்றத அளக்கமுலையாக எல்லையற்ற நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதிலிருந்து ஒரு இயக்கத்துக்கு பரிணமிக்கக்கூடிய முதல் இடம் அப்படிங்கிறது அது காற்றாக மாறுறது தான். ஆகாய தத்துவமாக இருந்து காற்றாக வருது. காற்றை தொட்டு அந்த காற்றை நீங்கள் உள்ளே பூந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன்ற அந்த ஒரு நெருப்பு இருக்கும். அதுக்குள்ளேயே நைட்ரஜன் அப்படின்ற அந்த குளிர்ச்சியும் இருக்கும். ஸோ நெருப்பு நீர், அப்புறம் அதுக்குள்ளே நடக்கக்கூடிய வேதிவினைகள் மூலமாக நிலம் அப்படின்ற ஒரு 5வது நிலை உருவாகுது. அப்போ அந்த காற்று அப்படின்ற முதல் அசைவு இருக்குதுல்ல, அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அசைவுகளுக்கும் மூலமாக இருக்குது. அதை தொட்டு தான் நம்ம அடுத்த நிலைக்கு பயணப்படணும்னு நினைக்கிறோம்ல, ஆதி நிலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம்ல. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலையில் வந்து நாம் வந்து நிலைப்படணும் அப்படின்றதுக்காக தான் அந்த காற்றை வந்து கையாளக்கூடிய ஒன்றை ஒரு பயிற்சியாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதில் வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நாம் பார்த்தலாம். ஐவருக்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் உய்யக்கொண்டேறும் குதிரை மற்றொன்று மெய்யருக்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி விழுந்திடுந்தானே. இதுதான் அந்த பாடல் வரிகள். இதுக்கான விளக்கம் அப்படின்றத ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கணும். ஏன்னா இது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், கரெக்டாக கையால் கற்றுக்கிட்டோம் அப்படின்னம்னா நடப்பு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையிலேருந்து அப்டேட் ஆகக்கூடிய அந்த பரிணமிக்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்தாலும் சரி நமக்கு கைகூடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஞாபகப்படுத்திக்கிறேன். ஐவருக்கு நாயகன் அப்படின்னா 5 விஷயம் ஒன்று இருக்குது. அந்த 5 விஷயத்தில் நாயகனாக ஒருத்தன் இருக்கான் அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இப்போதைக்கு உங்ககிட்ட இருக்கிறது இந்த உடல் தான். இந்த உடல் நீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த உடலுக்குள்ளே உள்ளே போக 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 பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஃபஸ்ட்டு இந்த உடலை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை, ஆராயக்கூடிய தன்மை அப்படின்ற ஒன்றுக்குள்ளே நீங்கள் போகணும். ஒரு நாள் இந்த உடலை விட்டு நீங்கள் போகும்போது இந்த உடல் இல்லை, நீங்கள் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உடல் உங்களை விட்டு போகாது. அப்படியே இந்த உடல் வந்து உங்களை விட்டு போகக்கூடிய சூழல் வரும்போது நீங்கள் முன்னாடி சுதாரித்து நீங்களே இந்த உடலை விட்டுட்டு ரொம்ப திருப்தியாக ஆனந்தமாக அமைதியாக போகக்கூடிய ஒரு தன்மையை கூட உருவாக்கிக்க முடியும் அப்படின்றத சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து ஞாபகப்படுத்திக்கிறேன். இப்போ ஐவருக்கு நாயகன் அப்படின்றது இந்த உடலை நீங்கள் பகுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5 பஞ்சபூதங்களாக அது தெரிய வரும். கெட்டி பொருட்கள் இருக்குல்ல, இங்கே சதைகள் எலும்புகள்னு சொல்கிறோம்ல, இது எல்லாமே நிலத்தோடு சேர்ந்துருக்கும். உடலில் ஓடக்கூடிய ரத்தம் அப்படின்றது நீரோடு சேர்ந்துருக்கும். நரம்புகள் மூலமாக உடலில் ஒரு ஹீட்டு நம்மக்கிட்ட உணர முடியும். தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மலாக 37 டிகிரியோ அந்த ஃபாரன்ஹீட்டில் வந்து 98 இந்த கரெக்டில் இருக்கணும். கூடுச்சுனாலும் நமக்கு நோய், குறைஞ்சாலும் நோய் அப்படின்றது போல் சொல்கிறாங்களே, அது வந்து அந்த நெருப்போடு சம்மந்தப்பட்டு இருக்குது. அதை தாண்டி மூச்சு காற்று அப்படின்றது காற்றோடு சம்மந்தப்பட்டு இருக்குது. ஆகாய தத்துவம் அப்படின்றது எப்படி மேலே எல்லையற்ற நிலையில் ஒன்று இருக்கோ, ஒன்று இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோமோ, அதே போல் தான் இங்கே உடலில் உயிர் அப்படின்ற ஒன்று இருக்குது. பட் எவ்வளோ பெருசு இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்றத யாருனாலையும் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு அது எல்லையற்ற நிலையில் ஒரு ஆற்றல் நிலையில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த 5 இந்த உடல்லையும் உங்களால் பார்க்க முடியும். இதை நீங்கள் கையாளணும் அப்படின்னம்னா இதை கையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்றை தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கையாள கற்றுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் கையை நீங்கள் அசைப்பீங்க, உங்கள் இதயத்தை நீங்கள் அசைங்க அப்படின்னா அசைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. உங்கள் உடம்புலையே உங்களால் கையாளப்படக்கூடிய தசைகள்னு ஒன்று இருக்குது. உங்களை மீறி உள்ளுக்குள்ளே அதுவே இயக்கத்தில் இருக்கக்கூடிய தசைகள்னு ஒன்று இருக்குது. இப்போ குடலோட வேலைகள்லாம் நீங்கள் பார்க்க கிடையாது, அப்போ அதை இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்று இருக்குது பாருங்கள், உங்களை கையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்று. நீங்கள் ஒரு உணவை சாப்பிட்டா கூட தொண்டை வரைக்கும் இறக்குற வேலையை நீங்கள் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் அது அப்படியே நின்றுச்சுன்னா அடுத்த சாப்பாடை நம்மளால் சாப்பிட முடியாது. அப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி உள்ளுக்குள்ளே போய் பிரித்து சத்தா மாற்றி தேவையானதை உடம்புக்கு எடுத்துகிட்டு தேவையில்லாத வெளியில் தள்ளக்கூடிய இவ்வளோ இயக்கங்களை ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்குல்ல,
அந்த இயக்கத்துக்கு மூலமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காற்றை வச்சு தான் எல்லாமே நடக்குது. ஆயுர்வேதத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம்னு சொல்லுவாங்க. இந்த அஞ்சு ஓட்டங்கள் உடலில் ஒன்று இருக்கும், ரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம். இது எல்லாம் சீராக இணைஞ்சு இருக்கணும் அப்படின்னம்னா, இந்த மூணு கரெக்ட் பண்ணிட்டாவே மற்ற இது எல்லாமே இணைஞ்சு தான் இருக்கும், சீராக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த மருத்துவ உலகமே போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் நார்மலாக அலோபதிக்கு போய் உக்காந்தா கூட எடுத்தோன்னா மூச்சு காற்றை நல்லா இழுத்து விடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மூச்சு காற்று இயக்கத்தை வச்சு அதில் வரக்கூடிய சவுண்டை வச்சு உங்கள் நுரையீரலில் சளி அதிகம் இருக்கா கம்மியாக இருக்கா, கபத்தில் இருக்கா இல்லை வாதத்தில் இருக்கா இல்லை பித்தத்தில் இருக்கா அப்படின்றதெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணி அதை தொட்டு தான் அடுத்தடுத்து எல்லாத்தையும் உள்ளே போவாங்க. ஸோ இந்த மூலம் அப்படின்ற அந்த காற்று அதை தொட்டு அதுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய ஒன்றை தொட முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளோ விஷயத்தையும் செய்கிறோம். ஸோ இந்த அஞ்சு விஷயத்தில் இந்த காற்றை வச்சு தான் இந்த மற்ற எல்லாமே சீர் செய்யப்படுது அப்படிங்கும்போது, இது எல்லாத்துக்கும் நாயகனாக இது மட்டும்தான் இங்கே இருக்குது. அதாவது இருப்பு அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, இயக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, நாமெல்லாம் இயங்கிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். இந்த இயக்கத்தில் முதன்மையாக இருக்கக்கூடியது, நாயகனாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த காற்று தான். அதனால தான் ஐவருக்கு நாயகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வார்த்தை அவ்வூர் தலைமகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஊர், இப்போ நம்ம வாழக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் உங்கள் ஊர் எங்கள் ஊர் அப்படின்னு நம்ம சொல்லிக்குவோம். அப்போ இங்கே இந்த ஆன்மா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த உடலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த உடலை தான் அவ்வூர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த அவ்வூர் தலைமகன் அப்படின்னா முதன்மையாக பிறக்கக்கூடிய மூத்த மகனை தான் தலைமகன் சொல்லுவாங்க. அதை எந்த கான்செப்டில் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கருத்தரித்து உள்ளுக்குள்ளே உடல் உருவாகி என்றைக்கு இந்த மூச்சுக்காற்றை இழுக்க முயற்சி பண்ணுறோமோ அப்போ தான் முண்ட ஆரம்பிப்போம், அப்போ தான் அம்மாவுக்கு வந்து இடுப்பு வலி வர ஆரம்பிக்கும். ஒரு முயற்சியில் வெளியில் வந்ததுக்கப்புறம் முதல் வேலையாக இயக்கத்தில் வரக்கூடியது, அதாவது அது வரைக்கும் அம்மாவோட இயக்கத்தை தொட்டு தான் உடல் வந்து உள்ளுக்குள்ளே இயங்கிக்கிட்டு இருக்கும். எடுத்தோன்னே இந்த மூச்சுக்காற்றை இழுக்கும்போது மூச்சுக்காற்று உள்ளே போய் இதயம் நல்லா துடித்து ஆக்சிஜன் உடம்பு முழுக்க ஃபங்க்ஷன் ஆகிறத வச்சு தான் இவன் உடம்புல மற்ற எல்லாமே சீராக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு பிறந்தோன்னே அந்த மூச்சுக்காற்று இயக்கத்தில் வந்து அதனால் வர எரிச்சல்னால அந்த குழந்தை அழுதுருச்சுன்னா ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையே அவங்க சொல்லுவாங்க மருத்துவர்கள். ஸோ முதன்மையாக நம்ம உடலில் வந்து இயக்கத்துக்கு வரக்கூடிய, அதாவது தன்னிசையாக இயங்கக்கூடிய முயற்சியும் வெளியில் வந்தோன்னே இயக்கத்தில் இருக்கக்கூடியதும் இந்த மூச்சுக்காற்று தான். ஆக அவ்வூர் தலைமகன், இந்த உடலை நீங்கள் கணிச்சிட்டிங்க அஞ்சு விஷயம், அதில் ஒரு தலைவன் இருக்கான், அவன் ஏன் தலைவனாக இருக்கான் தலைமகனாக இருக்கான் அப்படின்னா அதன் இயக்கத்தை தொட்டு முதன்மையான இயக்கமாக அது இருக்கிறதுனாலையும் தான் இது நடக்கப்படுது அப்படின்றத ஐவருக்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிடுறாங்க. அடுத்து ஓகே இந்த காற்று தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இந்த காற்று ஒரு இயக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த இயக்கத்துக்கு ஒரு ஆற்றல் வந்து உள்ளுக்குள்ளே உங்ககிட்ட இருப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் ஐவருக்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் உய்யக்கொண்டேறும் குதிரை மற்றொன்று அப்படின்ற ஒரு வரிகளை சேர்த்துருக்காங்க. குதிரை அப்படின்னாவே ஆற்றல் நிலைன்னு சொல்லுவாங்க, அது தூங்கவே தூங்காது, தூங்கினாலும் நின்றுக்கிட்டே தூங்கும். இப்போ நம்மளை மாட்டால் படுத்துக்கிட்டு மற்ற மிருகங்கள் மாட்டாமல் உருண்டு பரண்டுக்கெலாம் இருக்காது, எப்போவுமே நின்றுக்கிட்டே இருக்கும். டக்குன்னு ஆற்றலோட செயல்படக்கூடிய தன்மை, கீழே விழுந்தால் கூட டபக்குன்னு எந்திரிக்கக்கூடிய தன்மை, இருக்கக்கூடிய உயிரினங்கள்லே ஆற்றல் மிக்கதாக சுறுசுறுப்பாக உடனே துளிர்விடக்கூடிய துள்ளக்கூடிய தன்மையில் எது இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த குதிரை தான் சொல்லுவாங்க. அதனால தான் மோட்டரோட ஆற்றலுக்கெலாம் ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெச்பி அப்படின்னு சொல்லுவாங்களே, 3 HP 5 HP. அந்த இதை எதுக்கு சேர்த்துருக்காங்கன்னா ஆற்றலின் தன்மை அப்படிங்கிறதுக்காக தான் அதை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அது இன்னும் சில பயிற்சிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் அடுத்து டைம் கிடைக்கும் போது வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த குதிரை அப்படின்றத ஒரு ஆற்றல் நிலை அப்படின்றதுக்காக இங்கே சேர்த்துருக்காங்கன்றதை மட்டும் நீங்கள் கான்செப்டில் எடுத்துக்கோங்க. ஸோ உய்யக்கொண்டேறும் உய்தல், உயிர் உய்தல்னு சொல்லுவாங்க, இருக்கக்கூடிய நிலையிலிருந்து பரிணமித்து மேம்பட்ட ஒரு உன்னதமான நிலையை தொடர்றதுக்கு தான் இந்த வார்த்தையை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. உய்யக்கொண்டேறும், அதாவது அந்த உண்மையான நோக்கி இடத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு ஆற்றல் ஒன்று உங்ககிட்ட இருக்குது. இந்த மூச்சுக்காற்று அப்படின்னா இந்த மூச்சுக்காற்று அப்படின்றது உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த மூச்சுக்காற்று அப்படின்றது உள்ளே போகுது, திரும்ப வெளியே வருது. அப்போ இங்கேயும் கனெக்டில் இருக்குது, இங்கே வெளியிலையும் கனெக்டில் இருக்குது, அதாவது இந்த பிரபஞ்சத்துலேயும் கனெக்டு உங்களுக்குள்ளேயும் கனெக்டு. இது இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது, இல்லை அங்கே மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அப்போ இது உள்ளே வந்துட்டு வெளியில் போகிறதுக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஆற்றல் உந்து சக்தி ஒன்று செயல்பட்டுக்கிட்டு இருக்குல்ல, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அதை நீங்கள் வந்து கையால் கற்றுக்கணும். உய்யக்கொண்டேறும் குதிரை மற்றொன்று. சரி, அதை கையால் கற்றுக்கணும்னா அதை எப்படி கையாளுறது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது,
அப்படின்ற ஒரு கேள்வி நம்மக்கிட்ட உடனே உருவாகும். அதுக்காக தான் அவங்க அந்த கண்டுபிடிக்கிறதும் கையாள்றதும் யாரால முடியும் அப்படின்றத அடுத்த இரு வரிகளில் சொல்லியிருக்காங்க. உயக்கொண்டேறும் குதிரை மற்றொன்று மெய்யருக்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி விழுந்துடுந்தானே அப்படின்ற வார்த்தை எதை சொல்ல வருதுன்னா, இன்றைக்கி நாம் வந்து ஃபஸ்ட்டு மெய்யானவனா அல்லது பொய்யானவனா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ண சொல்கிறாங்க. மெய்யானவனுக்கு பற்று கொடுக்கும், உண்மையானவன் உண்மையை பேசக்கூடியவன் அப்படின்ற கணக்கு கிடையாது. இங்கே இருக்கிறது உண்மை, இருக்கிறத சொல்கிறான்ப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, இல்லாத ஒன்றை சொன்னோம் அப்படின்னம்னா அது பொய். அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய நிலை, இப்போ நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் எதிர்கால கனவுகளோடு இருப்போம், இல்லாட்டினா கடந்த கால கஷ்டங்களோடு இருப்போம், அதை தொட்டு வரக்கூடிய எண்ணங்களில் தான் சிக்கி தவிப்போமே ஒழிய, இருக்கக்கூடிய இருப்பு என்ன இருக்குது, இந்த உடம்பு அப்படின்ற ஒன்று இருக்குது, இந்த உடம்பில் நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான இயக்கங்கள் இருக்குது, அந்த இயக்கத்தில் உங்களால் இருக்க முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த வேலையில் மட்டும் கவனம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு வேறு எண்ணங்களே வராது. எண்ணங்களுக்குள்ளே நான் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கேன்னா நான் என்ன வேலை செய்கிறேன்னா அந்த வேலை என்ன செய்கிறேன்றது கூட எனக்கு தெரியாது. உதாரணத்துக்கு சாப்பிடும் போது டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன், இல்லை ஏதோ ஒரு சிந்தனைகளில் வந்து உழண்டுக்கிட்டு நான் இங்கே உள்ளே தள்ளிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சுன்னா என்ன சாப்பிட்டேன் அப்படின்றது கூட நமக்கு தெரியாது. அந்தளவுக்கு நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணி அது கட்டுக்குள்ளே வச்சுக்கும். ஸோ இருப்பு அப்படின்ற ஒன்று இங்கே நம்ம இயக்கமாக இருந்துக்கிட்டு இருக்கோம், அதுதான் நம்மளுடைய இருப்பாக இங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த இயக்கத்தில் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்ற ஒரு விஷயந்தான் மெய்யானவனா பொய்யானவனா அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடியது. நாம் பெரும்பாலும் 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூக்கத்தில் நம்ம இயக்கத்தில் நாம் இருக்கிறதில்ல. நாம் தூங்கிட்டு இருக்கோன்றது நமக்கு தெரியாது. தூங்கிட்டோம் அப்படின்னம்னா எந்திரிச்சதுக்கப்புறம் தான் இந்த உலகத்தில் ஓட ஆரம்பிப்போம். எந்திரிச்சதுக்கப்புறமும் நாளைக்கு என்ன செய்யலாம், நாளானைக்கு என்ன செய்யலாம், வருங்காலத்துக்கு என்ன பண்ணலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம்னு 1008 திட்டத்துக்குள்ளேயோ இல்லை கனவுக்குள்ளேயோ தான் நம்ம சிக்கி தவிச்சிக்கிட்டு இருப்போம். அந்த எண்ணத்துக்குள்ளே தான் சிறைப்பட்டு கிடப்போம். இல்லை கடந்த காலத்தில் நான் முன்னாடியே இந்த அறிவெல்லாம் இருந்திருந்ததுன்னா இப்படி வந்திருப்பேனே, அப்படி வந்திருப்பேனே, இதை செஞ்சுருக்கலாமே, அதை செஞ்சுருக்கலாமே, இதை இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமேன்னு கடந்த கால கஷ்டத்துக்குள்ளே சிக்கி தவிச்சு சின்னாபின்னம் ஆகிக்கிட்டு இருப்போம். நிகழ்காலம் அப்படின்ற ஒரு இயக்கத்தில் நம்மளால் இருக்கவே முடியாது பெரும்பாலான டயத்தில். இப்போ நான் என்ன பேசுகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பேசிக்கிட்டு இருக்கும் போதே என்னுடைய மூச்சுக்காற்றோட இயக்கம் என்னுடைய கவனிப்பில் இருக்குது அப்படின்னா இருக்கக்கூடிய இயக்கத்தில் நிகழ்வாக நின்றுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஆனால் என்ன பேசுகிறேன்றது எனக்கே தெரியலை, என்னுடைய இயக்கங்கள் எனக்கே புரியலை அப்படின்னா நான் இங்கே இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு அதில் உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கேன், அது மூலமாக என் புலன்கள் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே மெய்யருக்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி விழுத்திருந்தானே. சப்போஸ் நம்மளால் இந்த நிகழ்வில் நம்மளால் நிற்க முடியல அப்படின்னா என்ன நடக்கும்னா, எதிர்கால கனவுலையோ இல்லை கடந்த கால கஷ்டத்துலையோ சிக்கிக்கிட்டு சின்ன பின்னமாக ஆகிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் இந்த உயிர் அப்படின்ற ஒன்று, இந்த இயக்கம் அப்படின்ற ஒன்று நம்மக்கிட்ட இருந்து தொலைஞ்சு போயிடும். துள்ளி விழுந்திருந்தும் தானே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, வீழ்த்திடும் தானேன்னு சொல்ல கிடையாது. விழுந்துரும், எங்கிட்ட தொலைச்சிருவோம், நம்ம நமக்கே தெரியாமல் அதை வந்து விட்டுருவோம். அப்போ இப்போ வந்து அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காலம் அப்படின்றத எதிர்காலத்துலேயும் கடந்த காலத்துலேயும் போட்டுட்டு நிகழ்காலத்தில் நிறுத்தாமல் அமைதியான ஒரு இருப்பில் நம்மளை நிலைக்க வைக்காமல் அமைதியற்ற ஒரு அவாலை வீணாக அலைய விட்டு அதை வந்து அலட்சியமாக தூக்கி எறிஞ்சிக்கிட்டு இருக்கோம், தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் முழுசாக தொலைஞ்சு போயிடும், அன்றைக்கி நாம் இல்லாமல் போயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ஐவருக்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் உய்யக்கொண்டேறும் குதிரை மற்றொன்று மெய்யருக்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி விழுந்திருந்தானே அப்படின்ற அழகான வரிகள் மூலமாக திருமூலர் சொல்லியிருக்காரு. ஸோ இருக்கக்கூடிய இயக்கம் அப்படின்றதில் கோடிக்கணக்கான இயக்கங்கள் உடலில் இருந்தாலும் நமக்கு ஈஸியாக ஃபைன் பண்ணக்கூடிய ஒரு இயக்கம் மூச்சுக்காற்று, அதுதான் வெளியிலையும் உள்ளேயும் நமக்கு புலப்படுற மாட்டம் இருக்குது. அதை தொட்டு அது மூலமாக அதை தொட்டு தான் அனைத்து இயக்கங்களும் இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் உங்களால் இருப்பாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அதை ஒரு பயிற்சியாக உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு அழகான விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருது. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவில் சொல்லிட்டு போங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க.